सदाशिवसमारम्भा शङ्कराचार्यमध्यमा अस्मदाचार्यपर्यन्ता वन्दे गुरुपरम्परा श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः गुकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ भद्रं कर्णे विश्रुणुयामदेवाः भद्रं पश्ये माक्षवीर्यजत्राः स्थिरैरङ्गैर्स्तुष्टुबाहुंसस्तनूभिः व्यशेमदेवहितैयतायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्धतातु ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ प्रज्ञं न प्रज्ञानगणम् न प्रज्ञं नाप्रज्ञम् अदृष्टम् अव्यवहार्यम् अग्राह्यम् अलक्षणम् अचिन्त्यम् अव्यपदेश्यम् एकात्मप्रत्ययसारम् प्रपञ्चोपशमम् शान्तम् शिवम् अद्वैतम् चतुष्टम् मन्यन्ते स आत्मा स विज्ञेयः कारिका नंबर 14 चित्तकालाहियेन्तस्तु द्वयकालाश्च ये बहिः कल्पिता एव ते सर्वे विशेषो नान्यहेतुकः கௌடபாதர் வந்து இந்த ஜாக்ரத் பிரபஞ்சம் வந்து மித்யா அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கார். என்டையர் யூனிவர்ஸே மித்யா அப்படின்னு சொன்னால் ரெண்டுமே ஸ்வப்ன பிரபஞ்சம் ஆஸ் வெல் அஸ் ஜாக்ரத் பிரபஞ்சம் ரெண்டுமே வந்து மித்யா ஈக்குவலி மித்யா அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த மித்யாவுக்கு தான் இன்னொரு பேர் வித்தத்தம். இப்போ இந்த ரெண்டு யூனிவர்ஸுமே மித்யா அப்படின்னு சொன்னால் ரெண்டுமே வந்து வெறும் நேம் அண்ட் ஃபார்ம் மட்டும்தான். இப்போ அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை, அதுக்கே அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை. ஆனால் அது இருக்கிற மாதிரி இப்போ இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எக்ஸிஸ்டன்ஸை பாரோ பண்ணிட்டு இருக்குது. எதுக்கிட்டேருந்து பாரோ பண்ணிக்கிறது? கண்டென்ட் ஆகிய கான்ஷியஸ்னஸ் கிட்டேருந்து பாரோ பண்ணிக்கிறது. இப்போது ஆத்மாவாகிய சைத்தன்யம் மட்டுமே சத்தியம், ஆத்மாவாகிய சைத்தன்யம் மட்டுமே கண்டென்ட். இப்போது அந்த சைத்தன்யம் தான் எக்ஸிஸ்டன்ஸை லெண்டு பண்ணுறது. அப்போ சத்தியம், கண்டென்ட், எக்ஸிஸ்டன்ஸ் இது மூணுமே வந்து சினானிமஸ். இப்போ வந்து கோல்டு சத்தியம், கோல்டு தான் கண்டென்ட்,
கோல்டு தான் எக்ஸிஸ்டன்ஸை ஆர்னமெண்ட்டுக்கு லெண்ட் பண்ணுறது அப்படின்னு மூணு டிஃப்ரெண்ட் சென்டென்சஸ் சொன்னாலும் அதெல்லாம் ஒரே விஷயத்தை தான் குறிக்கிறது இல்லையா. அதே மாதிரி இப்போ மித்யா அப்படிங்கிற வார்த்தை எதை ரெஃபர் பண்ணுறது, நாம ரூபத்தை ரெஃபர் பண்ணுறது. அது எக்ஸிஸ்டன்ஸை பாரோ பண்ணிக்கிறது அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணுறது. அப்போ நாம ரூப அண்ட் பாரோவர் அப்படின் சொன்னால் அது மித்யா. கண்டென்ட் அண்ட் லெண்டர் அப்படின் சொன்னால் சத்தியம், ஆத்மா சத்தியம், ஜாக்ரத் பிரபஞ்சம் அண்ட் ஸ்வப்ன பிரபஞ்சம் மித்யா. ஸோ சத்தியம் அண்ட் மித்யா இது ரெண்டையும் கௌடபாதர் எப்படி டிஃபைன் பண்ணுறார். ஸோ செகண்ட் சாப்டர் படிக்கிறோம்ல, இப்போ இது முடிகிற வரைக்கும் இந்த டெஃபினேஷனை நாம் வந்து மறக்கவே கூடாது. முடிஞ்சோடனே மறந்துடலாமா? இது வரைக்கும் ஞாபகம் வச்சுட்டோன்னா அப்புறம் நம்மளால் நினச்சா கூட மறக்கவே முடியாது. ஸோ இந்த டெஃபினேஷனை வந்து காரிகா நம்பர் 6ல நம்ம வந்து பார்த்தோம். ஆதோ வந்தே சென்னாஸ்தி வர்த்தமானேபி தத்ததா அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா என்னது, எது பெர்மனெண்ட்டோ அது சத்தியம், எது இம்பர்மனெண்ட்டோ அது மித்யா. இப்போ ஜாக்ரத் பிரபஞ்சம் இம்பர்மனெண்ட், அதனால் அது மித்யா. ஸ்வப்ன பிரபஞ்சம் இம்பர்மனெண்ட், அதனால் அதுவும் மித்யா. இப்போ ரெண்டுத்துக்குமே என்ன இருக்குது, ஆரம்பமும் இருக்குது முடிவும் இருக்குது. இப்போ சயின்ஸ் கூட வந்து இப்போ இந்த வேர்ல்டோட ஒரிஜினேஷன் எப்படி சொல்கிறது, பிக் பேங்குக்கு அப்புறம் இந்த வேர்ல்டு வந்து ஒரிஜினேட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஒரிஜினேட் ஆகிறதுக்கு முன்னாடி அது இல்லை. இப்போ எது பர்மனெண்ட்டாக இருக்கக்கூடியதோ அது சத்தியம், எது ஆகமா பாயியோ அது மித்யா. இப்படிங்கிற டெஃபினேஷனை கௌடபாதர் கொடுக்குறார். ஆனால் அதை வந்து சில பேரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலை. ஒன்ஸ் நாம் கௌடபாதர் கொடுக்குற டெஃபினேஷனை அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாமளும் வந்து ஜாக்ரத் பிரபஞ்சம் மித்யா அப்படிங்கிறத வேறு வழியே இல்லாமல் ஒத்துண்டு தான் ஆகணும். எப்படி வந்து இப்போது ஸ்வப்ன பிரபஞ்சத்தை மித்யா அப்படின்னு கேஷுவலாக சொல்கிறோமோ இந்த டெஃபினேஷனை ஒத்துட்டோன்னா ஜாக்ரத் பிரபஞ்சமும் மித்யா தான். இப்போ வந்து இந்த ஜாக்ரத் பிரபஞ்சத்தை ட்ரீம் வேர்ல்டோடு ஈக்குவேட் பண்ணி அனலைஸ் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு ஆர்டினரி பர்சனுக்கு டெஃபினட்டாக கொஞ்சம் டூ மச்சாக தான் இருக்கும். அவங்ககிட்ட ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அவளால் வந்து இந்த ஃபேக்டை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டைஜஸ்டே பண்ண முடியாது. 30 வருஷம் வேதாந்தா படித்தா கூட நீங்கள் அவகிட்ட போய் கேளுங்கோ ஜாக்ரத் பிரபஞ்சம் மித்யா அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறது வெரி வெரி டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லுவாள். இப்போ 30 வருஷம் வேதாந்தா படித்த வாழ்க்கையே அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா பிகினர்ஸ்க்கெலாம் எப்படி இருக்கும் இல்லையா? அதனால் வந்து இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய ரெசிஸ்டன்ஸ், நிறைய ப்ரொட்டஸ்டெலாம் வந்து இப்போது ஏற்படுறது. இப்போ எப்படி வந்து கவர்மெண்ட் ஏதாவது ஒரு ரூல் கொண்டு வந்தால் உடனே என்ன நடக்கும் நம்மளுடைய நாட்டில், ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாள். அதில் என்ன விஷயம் இருக்குது, அதை நீ படிச்சியா, அதெல்லாம் எதுக்கு சார் படிக்கணும், கவர்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க அதனால் நாம் நேராக ப்ரொட்டஸ்ட், அது ரைட்டாக ராங்கா அப்படின்னு டிபேட் பண்ணுவாள். அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னே தெரியாமல். இப்போ இந்த மாதிரி ப்ரொட்டஸ்டில் கௌடபாதர் இப்போ என்ன சொல்கிறார், சில ப்ரொட்டஸ்டெலாம் மட்டும் ஓகே போனால் போகிறது உனக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சிலதெல்லாம் மட்டும் எடுத்துட்டு அதுக்கு அவர் ரெஃப்யூட் பண்ணுற ஆர்கியூமெண்ட்ஸை கொடுக்குறார். இன்ஃபேக்ட் அவர் என்ன சொல்கிறார், ப்ராப்பர் அனாலிசிஸுக்கு முன்னாடி உன்னோட ஆர்கியூமெண்ட்லாம் நிற்கவே நிற்காது அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த ப்ரொட்டஸ்டெல்லாம் தான் நம்ம சில காரிகாஸில் இப்போ பார்த்துட்டே வரோம். இப்போ இந்த 14வது காரிகாவும் வந்து ஒன் சச் ப்ரொட்டஸ்ட் தான். ஸோ அதுதான் பார்க்க ஆரம்பித்தோம் இல்லையா லாஸ்ட் கிளாஸில். ஸோ இந்த ப்ரொட்டஸ்டர் வந்து இப்போ என்ன சொல்கிறான், சத்தியம் அண்ட் மித்யாவை டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இவன் இப்போது டிஃபைன் பண்ணுறான். அவன் டிஃபைன் பண்ணுறத நாம் வந்து ஒத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நாமளும் வந்து ஜாக்ரத் பிரபஞ்சம் கண்டிப்பாக சத்தியம்தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். ஏன்னா நமக்கும் அது கம்ஃபர்டபுள் தான், அப்படி தானே இப்பயும் சொல்லின்னு இருக்கோம். இப்போ ஜாக்ரத் பிரபஞ்சம் மித்தியானா எப்படி ஒத்துக்கிறது, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சுருக்கோமே அதெல்லாம் எப்படி நான் வந்து இல்லை
அன்ரியல் அப்படின்னு சொன்னால் எப்படி ஒதுக்க முடியும்? அதுவும் எப்படி சம்பாதிச்சிருக்கேன், நான் விழுந்து விழுந்து சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஷேர்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து அன்ரியல் அப்படின்னு சொல்லலாம்? அதனால் அந்த ப்ரொட்டஸ்டர் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறான், நான் சம்பாதிக்கிறது எல்லாமே சத்தியம், ஒரு நான் சம்பாதிச்சது எல்லாமே சத்தியம் அப்படிங்கிற மாதிரி டிஃபைன் பண்ணுறான். என்ன சொல்கிறான், ஜாக்ரத் பிரபஞ்சம் சத்தியம், ஸ்வப்ன பிரபஞ்சத்தை மித்தியான்னு ஒத்துக்கிறேன். ஏன்னா நான் ஸ்வப்ன பிரபஞ்சத்தில் சம்பாதிக்கிறதெல்லாம் யூஸ்லெஸ்ன்னு எனக்கு தெரியும், பட் ஜாக்ரத் பிரபஞ்சத்தில் நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிறது எல்லாமே வெரி வெரி யூஸ்ஃபுல். இப்போ கௌடபாதர் வந்து இந்த பர்சனுடைய ஆர்கியூமெண்ட்டை ரெஃப்யூட் பண்ணணும், அதுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் தயாராக ரெடி பண்ணி வச்சுருக்கார். ஸோ என்ன டெஃபினிஷன் இவன் கொடுக்குறான், ப்ரொட்டஸ்டர், வெரி பவர்ஃபுல் டெஃபினிஷன். அதை கேட்ட உடனே ப்ரொட்டஸ்ட் எங்கேயோ ஒரு இடத்துல நடந்துட்டுருக்கோம், நம்ம சும்மா ரோடில் இப்படி தான் நடந்து போயின்ட்டுருப்போம், அவன் கேட்ட உடனே ஓ இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி நாமளே அந்த ப்ரொட்டஸ்டில் ஜாயின் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லாக இப்போ வந்து அவன் ஒரு டெஃபினேஷனை கொடுக்குறான். அவன் என்ன சொல்கிறான், இப்போ ஜாக்ரத் பிரபஞ்சம் இருக்குல்ல, அது எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுறது இந்த ஜாக்ரத் பிரபஞ்சம்? இப்போது ஆப்ஜெக்டிவாக இருக்குது, எல்லாருக்கும் இது காமனாக அவைலபிளாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், என்னுடைய பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸுக்கு வெளியில் இது அவைலபிளாக இருக்குது, அதனால் எல்லாருக்கும் இது காமனாக அவைலபிளாக இருக்குது. அப்புறம் அவன் என்ன சொல்கிறான், கண்டினியூவஸாகவும் இது இருக்குது, என்னுடைய பர்த்துக்கு முன்னாடியும் இது இருந்தது, நான் சப்போஸ் போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறமும் இது கண்டினியூ ஆகும். நான் பார்க்குறேனோ இல்லையோ, நான் அப்சர்வ் பண்ணுறேனோ இல்லையோ, ஜாக்ரத் பிரபஞ்சம் கண்டின்யூ ஆகும் இல்லையா? இப்போ சுஷுப்தி அவஸ்தா இருக்குல்ல, சுஷுப்தி அவஸ்தானா என்ன அவஸ்தா, டீப் ஸ்லீப் ஸ்டேட். சுஷுப்தி அவஸ்தால என்ன நடக்கிறது, நான் வேர்ல்டுலேருந்து வித்ரா பண்ணிட்டு தூங்க போய்டுறேன். நான் வேர்ல்டுலேருந்து வித்ரா பண்ணின்றதுனால நான் எதையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது இல்லை, வேர்ல்டை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் வேர்ல்டு கண்டினியூ ஆகிறதா இல்லையா, வேர்ல்டு கண்டினியூ ஆகிறது. இந்த கண்டினியூட்டி எப்படி ப்ரூவ் பண்ணப்படுறது, நான் சப்போஸ் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தப்பித்தவரை ஒரு கிளாஸ் கேட்டிருந்தேன்னு வச்சுக்கோம், ஜென்ரலாக பண்ண மாட்டோம், கேட்டுருவோம், கேட்டோன்னு வச்சுக்கலாம். கிளாஸ் கேட்டு நோட்ஸ் எல்லாம் வேறு எழுத ஆரம்பிச்சிருக்கேன் நான் சரியா, அப்போது ஒரு பாதி கிளாஸ் கேட்டிருக்கேன், அதுக்குள்ளே டைம் ஆகிடுது, எனக்கு தூக்கம் வந்தது. இப்போ எப்படி தூக்கம் வருது நம்மளுக்கு கிளாஸ் கேட்கும்போது, அந்த மாதிரி நமக்கு தூக்கம் வந்துடுது. அப்போ என்ன பண்ணுறோம், பாதி கிளாஸு கேட்டுட்டு பாதி நோட்ஸ் எழுதிட்டு அந்த நோட்புக்கு பென்னு அப்புறம் அதெல்லாம் வந்து ஒரு டேபிளில் அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து தூங்க போயிடுறோம். பாதி எழுதின நோட்ஸு அப்படியே இருக்கு. நெக்ஸ்ட் டே தூங்கி எழுந்த உடனே அந்த பாதி எழுதின நோட்ஸ் இருக்குமா இருக்காதா இல்லையா? திருப்பி நான் ஃபஸ்ட்லேருந்து கேட்கணுமா, கேட்க வேண்டாம், நான் வந்து எங்கே விட்டேனோ அங்கேருந்து மறுபடியும் நான் கண்டினியூ பண்ணுவேன். அந்த கண்டினியூட்டி டெஃபினட்டாக இருக்கு, பாஸ்டில் இருந்தது ப்ரெசண்ட்லேயும் அது வந்து கண்டினியூ ஆகிறது. நேத்திக்கு நான் ஒரு ஆப்ஜெக்டை பார்த்தேன், அது பேர் வந்து என்ன சொல்லலாம், காக்னிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஆப்ஜெக்டை பற்றின அறிவு என்னுடைய புத்தியில் ஏற்படுறதுக்கு பேர் காக்னிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அறிவானது ஏற்படுறது. அதே ஆப்ஜெக்டை மறுபடியும் நான் ரெண்டாவது வாட்டி பார்க்கும் பொழுது அது பேர் என்ன சொல்கிறோம், ரீகாக்னிஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ரெக்கக்னிஷன் அப்படின்னு சொல்லிட்டா புரியாது, ரீகாக்னிஷன் அப்படின்னு நீங்கள் பிரித்து அதை புரிஞ்சுட்டேன்னா அப்போ என்ன பண்ணுறோம், ஆக்சுவலாக ஆல்ரெடி நான்
பார்த்த விஷயத்தை மறுபடியும் நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். அதுதான் ரீகாக்னிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு தடவை என்ன பண்ணுறேன், காக்னைஸ் பண்ணுறேன். ரெண்டாவது வாட்டி ரீகாக்னைஸ் பண்ணுறேன். அப்போ இது என்னத்தை ப்ரூவ் பண்ணுறது, அந்த ஆப்ஜெக்டுடைய கண்டினியூட்டியை இது வந்து ப்ரூவ் பண்ணுறது. இப்போ ஆப்ஜெக்டு காக்னிஷனுக்கும் ரீகாக்னிஷனுக்கும் நடுவுலையும் எக்ஸிஸ்ட் ஆகிறது. எஸ்டர்டேஸ் காக்னிஷன் டுடேஸ் ரீகாக்னிஷனுக்கும் நடுவில் ஆப்ஜெக்ட் வந்து கண்டின்யூ ஆகிறது. அதனால் ஜாக்ரத் பிரபஞ்சம் உடைய கண்டினியூட்டியும் எப்படி இருக்குன்னா, பாஸ்ட் காக்னிஷனுக்கும் ப்ரெசண்ட் ரீகாக்னிஷனுக்கும் நடுவில் அது கண்டின்யூ ஆகிறது. இப்போ சில பேரை நாம் வந்து எப்படி வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுவோம், ஓ உன்னை வந்து 40 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து பார்த்தேன் அப்படின்னு அந்த பக்கம் உட்காந்துருக்கவெல்லாம் சொல்லலாம் இப்போ, இல்லையா? இப்போ யாருக்கு 60 இயர்ஸ் 70 இயர்ஸ்லாம் இருக்கோ அவெல்லாம் என்ன சொல்லலாம், நீ வந்து என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டு, ஸோ 40 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் உன்னை பார்த்தேன். சோயம் தேவதத்தா, அது மாதிரி சோயம் ஜாக்ரத் பிரபஞ்சா அப்படின்னு சொல்லலாம். அப்போ எதுக்கு வந்து ஆப்ஜெக்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கோ, எது நான் இல்லாமல் இன்டிபெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆகுமோ அப்படின்னா என்ன அர்த்தம், நான் இல்லாமல் இன்டிபெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேனோ இல்லையோ அப்பவும் அது கண்டின்யூ ஆகும். ஸோ எதுக்கு கண்டினியூடு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கோ, அது டெஃபினட்டாக என்னவாக இருந்தாகணும், சத்தியமாக தான் இருந்தாகணும். ஸோ இப்படின்னு இந்த ப்ரொட்டஸ்டர் அவனுடைய ஆர்கியூமெண்ட்டை வைக்கிறான். ஸோ சத்தியத்துவவாதி, ஜாக்ரத் பிரபஞ்சம் சத்தியம் அப்படின்னு சொல்கிறவன். ஸோ என்ன சொல்கிறான், அவன் 3 பாயிண்ட் சொல்கிறான். ஆப்ஜெக்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு ஜாக்ரத் பிரபஞ்சத்துக்கு, அப்புறம் இன்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு ஜாக்ரத் பிரபஞ்சத்துக்கு. இன்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ்னால் எப்படி புரிஞ்சுக்கணும், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலைனாலும் அந்த விஷயமானது கண்டினியூ ஆகும். இப்போ நம்ம வீட்டில் இல்லைல்ல, நம்ம வீடு இருக்குமா இருக்காதா, வீடு வந்து கண்டினியூ ஆகும் இல்லையா. மூணாவது வந்து கண்டினியூடு எக்ஸிஸ்டன்ஸ் இதுக்கு இருக்குது. அதனால தானே இப்போ நம்மளால் வந்து போன கிளாஸில் விட்ட 14வது காரிக்காவை இப்போ நம்மளால் கண்டினியூ பண்ண முடியறது. சப்போஸ் கண்டினியூட்டி இல்லை, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை ஆணம் அப்படின்னா என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும், ஒரு ஊரில் ஒரு கௌடபாதர் இருந்தாரா, அவர் வந்து ஸ்வப்ன பிரபஞ்சம் மித்தியான்னு சொன்னாரா, அதே மாதிரி ஜாக்ரத் பிரபஞ்சமும் மித்தியான்னு சொன்னார் அப்படின்னு எல்லா கிளாஸ்லேயும் அதே பேசின்னு இருக்க வேண்டியதான். ப்ராக்ரெஸே நம்மளால் பண்ணவே முடியாது. ஸோ இப்போ வந்து டெக்ஸ்ட் கண்டினியூ ஆகிறது, ஸ்டூடெண்ட்ஸ் கண்டினியூ ஆகிறா, டீச்சர் கண்டினியூ ஆகிறா அப்படின்னா என்ன அர்த்தம், ஜாக்ரத் பிரபஞ்சத்துக்கு கண்டினியூஸ் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது, தேர்ஃபோர் ஜாக்ரத் பிரபஞ்சம் சத்தியம். கரெக்டு தானே, நம்மளும் அந்த ப்ரொட்டஸ்டரோடு சேர்ந்துக்கலாம்ல. துவய காலத்வாத் அப்படின்னு சொல்கிறார். துவய காலம்னா ரெண்டு காலத்துலேயும் அது இருக்குது. என்ன ரெண்டு காலம், பிரத்யக்ஷ காலம் பிரத்யபிக்ஞா காலம். பிரத்யக்ஷ காலம்னா நான் ஃபஸ்ட்டு பார்க்கும் பொழுது காக்னைஸ் பண்ணுறேன் இல்லையா, ஃபஸ்ட்டு பார்க்கும் பொழுது பர்சீவ் பண்ணும் பொழுது இருக்குது. அதுக்கப்புறம் ரெண்டாவது வாட்டி அதை நான் மறுபடியும் பார்க்கும் பொழுதும் அது அவைலபிளாக இருக்குது. அதுக்கு பேர் பிரத்ய பிக்ஞா. இந்த வார்த்தை எந்த ஸ்லோகத்தில் வருது, ராகுகிரஸ்த திவாகரேந்திரு சத்ருஷோ மாயா சமாஸ்சாதனான் சன்மாத்ர கரணோபசம்ஹரணதோ யோ பூத் சுஷுப்த குமார் பிராகஸ்வாப்ஸமிதி பிரபோத சமயே யஃப் பிரத்யபிஜ்ஞாயதே. அங்கே வருதா, பிரபோத சமயே யஃப் பிரத்யபிஜ்ஞாயதே. எழுந்துக்கும் பொழுது ஜாக்ரத் பிரபஞ்சம் கண்டினியூ ஆகிறதே இல்லையா. அப்போ பிரத்யக்ஷ பிரத்யபிஜ்ஞா காலே அப்படி ஜாக்ரத் பிரபஞ்சா அனுவர்த்ததே. பிரத்யக்ஷ காலத்துலேயும் அது இருக்குது, பிரத்யபிக்ஞா காலத்துலேயும் அது இருக்குது.
காக்னைஸ் பண்ணும் பொழுதும் இருக்குது, ரீகாக்னைஸ் பண்ணும் பொழுதும் அது இருக்குது. அதனால ஜாக்ரத் பிரபஞ்சம் சத்தியம். இதே ஸ்வப்ன பிரபஞ்சம் எப்படிப்பட்டது? அதுக்கு முன்னாடி சொன்ன எந்த கண்டிஷனுமே வந்து ஒர்க் ஆகாது. ஸ்வப்ன பிரபஞ்சத்துக்கு கண்டினியூடு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. அது ஜஸ்ட்டு ஒரு ராத்திரிக்கு தான் அவைலபிள். ஒரு ராத்திரின்னு சொல்ல முடியாது, ஒன் அவருக்கு தான் அவைலபிள். ஆர் சயின்ஸ் படி என்ன சொல்லலாம், 90 seconds தான் அந்த கனவு அவைலபிள். ஆர்இஎம் அப்படின்னு சொல்கிறோம், அந்த ரேப்பிட் ஐ மூமெண்ட். ஜஸ்ட்டு 90 seconds தான் அந்த கனவு வந்து அவைலபிள். அப்படின்னா அதுக்கு டெம்பரரி எக்ஸிஸ்டன்ஸ் தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, அது அதனோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு என்ன டிபெண்ட் பண்ணியிருக்கு? நான் இல்லைன்னா எப்படி கனவு வரும் இல்லை? அப்போ அதுக்கு இன்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை, ஏன்னா நான் தான் ட்ரீமை ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். இப்போ கனவுக்கு டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் தான் இருக்குது. சப்போஸ் தப்பி தவறி கனவுலையும் நம்மளுக்கு கிளாஸ் கேட்குற மாதிரி ஒரு கனவு வருதுன்னு வச்சுக்கோங்க, நிஜத்திலே பண்ண மாட்டோம், கனவில் வருது அப்படின்னா பாதி நோட்ஸ் எழுதி வைக்கிறேன், இதே மாதிரியே பாதி நோட்ஸ் எழுதி வச்சிடுறேன், கனவு முடிஞ்சு போயிடுது. அடுத்த நாள் கனவில் அதே பாதி நோட்ஸை என்னால் கண்டினியூ பண்ண முடியுமா? அடுத்த நாள் கனவில் சினிமா பாட்டு எழுதுவேன், நான் நோட்ஸாக எழுதுவேன், கிளாஸ் நோட்ஸாக எழுதுவேன். இல்லைனா எங்கேயாவது மலை ஏறின்ட்டுருப்பேன், ஏதாவது காட்டுக்குள்ளே போயின்ட்டுருப்பேன், எங்கேயா மழையில் நனைஞ்சின்ட்டுருப்பேன். சம்பந்தமே இல்லாமல் வேறு ஏதோ ஒரு கனவு நம்மளுக்கு வந்திருக்கும். அப்போ கனவில் ரீகாக்னிஷன் ஏற்படுறது இல்லை. அதனால் கனவு எப்படிப்பட்டது? இன்டர்னல் கண்டினியூட்டி கிடையாது, அப்புறம் டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் தான் அதுக்கு இருக்குது. தேர்ஃபோர் கனவை எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் நம்மளால் மித்தியா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இதையே ஜாக்ரத் பிரபஞ்சத்துக்கு நாம் எக்ஸ்டெண்ட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் டூமச்சாக தான் இருக்குது இல்லை, எப்படி இதெல்லாம் ஒத்துக்க முடியும்? ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரொட்டஸ்டருடைய ஆர்கியூமெண்ட்டாக இருக்குது. இப்போ கௌடபாதர் இதுக்கு என்ன பதிலை கொடுக்குறார்? ஃபஸ்ட்டு ப்ரொட்டஸ்ட்டு நம்மளுக்கு நல்லா புரியணும், அப்போ தான் ஆன்சர் வந்து ரிலவெண்ட்டாக இருக்கும். ஸோ ரிப்ளை வந்து அகெயின் டூ ஃபோல்ட் ரிப்ளைஸ். ஒன்று வந்து என்ட்ரி லெவல் கொடுக்குற ரிப்ளை. என்ட்ரி லெவல் அப்படின்னு சொன்னால் யார் வந்து அந்த ஓரியன்டேஷன்லேருந்து இன்னும் வெளியில் வரலையோ, எல்லாரும் பண்ணுற அதே தப்பை பண்ணுற அந்த பர்சன் என்ன ரிப்ளை அந்த பர்சனுக்கு? இப்போ வேதாந்தம் படிக்கணும், அதுவும் மாண்டூக்கிய காரிக்காக படிக்கணும்னா டெஃபினட்டாக நம்மளுக்கு ஓரியன்டேஷன் சேஞ்ச் டெஃபினட்டாக நடக்கணும். சரி, எல்லோரும் என்ன தப்பு பொதுவாக பண்ணுவா? என்ன ஓரியன்டேஷன் அது? டபுள் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஜாக்ரத் பிரபஞ்சத்தை அனலைஸ் பண்ணும் பொழுது வேக்கராக இருந்துட்டு ஜாக்ரத் பிரபஞ்சத்தை அனலைஸ் பண்ணுறோம், ஆனால் ஸ்வப்ன பிரபஞ்சத்தை அனலைஸ் பண்ணும் பொழுதும் வேக்கரா இருந்தே ஸ்வப்ன பிரபஞ்சத்தை அனலைஸ் பண்ணுறோம். இதுக்கு பேர் டபுள் ஸ்டாண்டர்ட். ஸோ வேதாந்தா ஓரியன்டேஷன் எப்படிப்பட்டது? என்ன பண்ணணும்? கான்ஷியஸ்னஸ் உடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து ஜாக்ரத் பிரபஞ்சத்தையும் அனலைஸ் பண்ணணும், ஸ்வப்ன பிரபஞ்சத்தையும் அனலைஸ் பண்ணணும். அதை தான் ஸ்டாண்டர்டாக வச்சுக்கணும். நம்ம யார் எல்லா நேரத்துலேயும் எல்லா இடத்துலையும் எல்லா கண்டிஷன்லேயும் அவைலபிளாக இருக்காளோ அவளும் ஸ்டாண்டர்டாக வச்சுட்டு சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் நாம் வந்து அனலைஸ் பண்ணணும். ஆனால் வேக்கர் அப்படிங்கிறவன் எப்போ அவைலபிளாக இருப்பான்? ஜாக்ரத் அவஸ்தாவில் மட்டும்தான் வேக்கர் அவைலபிள். அந்த வெறும் ஜாக்ரத் அவஸ்தாவில் மட்டும் அவைலபிளாக இருக்கிற வேக்கரை வச்சு எப்படி நம்ம வந்து ஸ்வப்ன பிரபஞ்சத்தை அனலைஸ் பண்ண முடியும்? தப்பு தானே அது. அதனால் வேதாந்தம் இப்படி கேட்குறது. பட் ஒரு ஆர்டினரி வேர்ல்ட்லி பர்சன் என்ன பண்ணுவான்? இப்படி தான் அதை அனலைஸ் பண்ணுவான். ஸோ ஒரு வேதாந்தா டீச்சருக்கு ஸ்டூடெண்ட்டுடைய இந்த ப்ராப்ளம் டெஃபினட்டாக வந்து தெரியும். ஸோ இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம், ஓரியன்டேஷன் ப்ராப்ளம் வந்து புரியுறது. அதனால்
இதை மனசில் வச்சுட்டு டீச்சர் வந்து ஒரு பதிலை கொடுக்குறார். நீ என்ன சொல்கிறியோ அது கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறேன். ஜாக்ரத் பிரபஞ்சத்துக்கும் ஸ்வப்ன பிரபஞ்சத்துக்கும் நடுவில் டிஃபரன்சஸ் இருக்குது. ஜாக்ரத் பிரபஞ்சம் ஆப்ஜெக்டிவ், ஸ்வப்ன பிரபஞ்சம் சப்ஜெக்டிவ். ஜாக்ரத் பிரபஞ்சம் வந்து கண்டினியூஸாக இருக்குது, ஸ்வப்ன பிரபஞ்சம் டிஸ்கண்டினியூஸாக இருக்குது. அப்போ இந்த டிஃப்ரென்சஸ் எல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டிஃப்ரென்சஸ்லாம் இருந்தாலும் கூட ரெண்டுமே மித்தியாதான். ஒன்று டெம்பரரி மித்தியான்னு சொல்லலாம், இன்னொன்று ரிலேட்டிவ்லி பெர்மனெண்ட் மித்தியா அப்படின்னு சொல்லலாம். ஒன்று கொஞ்ச காலமே இருக்கக்கூடிய மித்தியா, இன்னொன்று நிறைய டைம் இருக்கக்கூடிய மித்தியா. அப்படின்னா அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸு விஜாதிய பேதம் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அது என்ன பேதம்? சஜாதிய பேதம். இப்போ ரெண்டுமே வந்து ஒரே மித்தியா கேட்டகிரியை சேர்ந்தது தான். எப்படி வந்து மேல் அண்ட் ஃபீமேலுக்கு நடுவில் எவ்வளவோ டிஃப்ரென்சஸ் இருந்தாலும், மேல் மேல் தான், ஃபீமேல் ஃபீமேல் தான், மேல் ஃபீமேல் கிடையாது, ஃபீமேல் மேல் கிடையாது, ஆனாலும் அவன் ரெண்டு பேரும் என்ன கேட்டகரி? ஹியூமன் பீயிங் அப்படிங்கிற கேட்டகரியை சேர்ந்தவா தான். அதனால தானே ரெண்டு பேரும் கிளாஸ் அட்டன் பண்ணுறாள். எப்படி வந்து மேலுக்கும் ஃபீமேலுக்கும் நடுவில் என்ன பேதம் இருக்க? சஜாதிய பேதம் இருக்கோ அது மாதிரி ஜாக்ரத் பிரபஞ்சத்துக்கும் ஸ்வப்ன பிரபஞ்சத்துக்கும் நடுவில் சஜாதிய பேதம் இருக்குது. அது ரெண்டும் வந்து மித்தியா கேட்டகரியை சேர்ந்தது. ஸோ எந்த ரீசனை வச்சு மித்தியான்னு சொல்கிறோம்? காரியத்வா அது ப்ராடக்ட்டு. இட் இஸ் பான் விகாரம் வாசாரம்பனம் விகாரோ நாமதேயம். அது வெறும் நேம் அண்ட் ஃபார்ம் மட்டும்தான். இன்னும் கொஞ்சம் கன்வின்சிங்காக பதில் வேணும் அப்படின்னா, ஸ்வப்ன பிரபஞ்சம் வந்து ஜீவாத்மாவோட ட்ரீம்னு வச்சுக்கோ, ஜாக்ரத் பிரபஞ்சம் பரமாத்மாவோட ட்ரீம்னு வச்சுக்கோ. இது வந்து எது வரைக்கும் இப்படி வச்சுக்கலாம்? மகா வாக்கியம் புரியிற வரைக்கும் நீ ரெண்டு ட்ரீம் அப்படின்னு சொல்லிக்கோ. ஏன்னா மகா வாக்கியம் புரியிற வரைக்கும் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு? ஜீவாத்மா வேற, பரமாத்மா வேற அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்போம் இல்லையா? அப்படியே இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறார்? ரெண்டுமே ட்ரீம் தான் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டுமே காரியம், ரெண்டுமே மித்யா. இது வந்து என்ட்ரி லெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லப்படுறது. நெக்ஸ்ட்டு, கொஞ்ச காலம் வேதாந்தம் படித்தவாளுக்கு முதல்ல வந்து அந்த சீனியர் கேட்டகரிக்குள்ளே நம்ம போனோம், கொஞ்ச காலம் நானும் வேதாந்தம் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கணும் அப்படின்னா, ஓரியன்டேஷனை நாம் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ ஜாக்ரத் பிரபஞ்சத்தை வேக்கருடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து அனலைஸ் பண்ணிவிட்டு, ஸ்வப்ன பிரபஞ்சத்தையும் வேக்கருடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து அனலைஸ் பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? ஸ்வப்ன பிரபஞ்சத்தை அனலைஸ் பண்ணும்பொழுது என்னவாயிடணும்? ட்ரீமராக அதை அனலைஸ் பண்ணணும். ஸோ ட்ரீமராக நம்மளை இமேஜின் பண்ணிட்டு அதை இப்போ அனலைஸ் பண்ணணும். ட்ரீமர் ட்ரீமை எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவான்? ஸோ என்ன லா ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம? ஃபார் எ ட்ரீமர், ட்ரீம் இஸ் நாட் எ ட்ரீம், இன் ட்ரீம். இப்போ அந்த ட்ரீமருக்கு ஸ்வப்ன பிரபஞ்சம் இன்டர்னல் வேர்ல்டா எக்ஸ்டர்னல் வேர்ல்டா? எக்ஸ்டர்னல் வேர்ல்டு. எப்படி வந்து இப்போ இந்த ஜாக்ரத் பிரபஞ்சம் நம்மளுக்கு எக்ஸ்டர்னலாக இருக்கோ, அதே மாதிரி தான் ட்ரீமருக்கு ட்ரீம் பிரபஞ்சம் எக்ஸ்டர்னலாக இருக்கும். அதனால ட்ரீமர் என்ன சொல்லுவான்? ட்ரீமர் அதாவது இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கானே இந்த ஸ்வப்ன பிரபஞ்சம், அது அவனுடைய ப்ரொஜெக்ஷன்னு சொல்லிப்பானா? அவன் கண்டிப்பாக சொல்ல மாட்டான் இல்லையா? அவனை பொறுத்த வரைக்கும் அது முன்னாடியிலேருந்தே கண்டினியூ ஆகிறது அப்படின்னு தான் சொல்லுவான் இல்லையா? இப்போ இந்த வேர்ல்டு நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது அப்படின்னு சொல்லுவான். இப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது, நான் போனதுக்கப்புறமும் அது கண்டினியூ ஆகும். அப்போ ட்ரீமரை பொறுத்த வரைக்கும் ட்ரீம் பிரபஞ்சம் ஆப்ஜெக்டிவ் வேர்ல்டு தான். அதுக்கு கண்டினியூட்டி இருக்குமா இருக்காதா? டெஃபினட்டாக கண்டினியூட்டி இருக்கும்.
அது இன்டிபெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆகிறது. ஸோ இப்போ இதெல்லாம் எப்படி சொல்கிறோம், ட்ரீமராக இருந்துட்டு ட்ரீம் பிரபஞ்சத்தை நாம் வந்து அனலைஸ் பண்ணணும். இப்போ இந்த மூணு விஷயமும் ஜாக்ரத் பிரபஞ்சத்துக்கு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்தோமோ அந்த மூணுமே வந்து ட்ரீமர் ட்ரீம் பிரபஞ்சத்துக்கு கொடுப்பான். ட்ரீமருக்கு ஸ்வப்ன பிரபஞ்சம், ஜாக்ரத் பிரபஞ்சம், சிம்பிள், அது ஆப்ஜெக்டிவாக இருக்கும். இப்போ வந்து பத்ரிநாத் கனவுல வருதுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ட்ரீமரை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் 90 seconds கிடையாது. பத்ரிநாத் எப்படி இருக்கும், எப்போலேருந்தோ அந்த பத்ரிநாத் வந்து அவனுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸுக்கு முன்னாடியிலேருந்தே இந்த அர்த்து வந்து இருக்குது அப்படின் தான் வந்து அவன் வந்து ட்ரீமில் நினச்சிப்பான். அதனால ட்ரீமர் ஸ்வப்ன பிரபஞ்சத்துக்கு அந்த மூணு ஃபீச்சர்ஸும் இருக்கிறதா தான் அவன் பார்ப்பான். ஸோ ஆப்ஜெக்டிவ் யூனிவர்ஸ் அவன் இல்லைனாலும் அது எக்ஸிஸ்ட் ஆகும், அப்புறம் அது கண்டினியூவஸ் ஆகவும் எக்ஸிஸ்ட் ஆகும். இதையே தான் ஒரு வேக்கர் இப்போ எதுக்கு சொல்கிறான், ஜாக்ரத் பிரபஞ்சத்துக்கு இந்த மூணு ஃபீச்சரை தான் ஒரு வேக்கர் வந்து கொடுக்குறான். இப்போ ஸ்வப்ன பிரபஞ்சத்தை மித்தியான்னு நீ அக்செப்ட் பண்ணிட்டேன்னா ஒரு வேதாந்தா ஸ்டூடெண்ட்டு ஜாக்ரத் பிரபஞ்சத்தையும் மித்தியான்னு அக்செப்ட் பண்ணிட்டு தானே ஆகணும் இல்லையா. இந்த மூணு அப்ஜெக்டிவ்ஸ் ஜாக்ரத் பிரபஞ்சத்துக்கு இருக்குது, அதனால் வந்து நீ அதை மித்தியான்னு அக்செப்ட் பண்ணிக்கோ. இப்போ கான்ஷியஸ்னஸ் உடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருந்தும் கூட ஜாக்ரத் பிரபஞ்சம் மித்யா, ஸ்வப்ன பிரபஞ்சமும் மித்யா. இப்போ இந்த ஜாக்ரத் பிரபஞ்சத்துக்கும் ஸ்வப்ன பிரபஞ்சத்துக்கும் நடுவில் இருக்கிற இந்த டிஃப்ரென்சஸை எப்படி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நோட்டீஸ் பண்ணுறோம், இந்த டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு எப்படி தெரியறது நம்மளுக்கு, டபுள் ஸ்டாண்டர்ட் வச்சு அனலைஸ் பண்ணுறதுனால தானே நம்மளால் இந்த டிஃப்ரென்சஸ் எல்லாத்தையுமே பாயிண்ட் அவுட் பண்ண முடியறது இல்லையா. இப்போ டபுள் ஸ்டாண்டர்டை ட்ராப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு யூனிவர்ஸுக்கும் தனித்தனியாக இந்த மூணு ஃபீச்சர்ஸுமே வந்து பொருந்தும். ஸோ இப்போதைக்கு இந்த ஆன்சர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணிக்கலாம், ஸ்வப்னம் என்னோட ப்ரொஜெக்ஷன், ஜாக்ரத் பிரபஞ்சம் பகவானுடைய ப்ரொஜெக்ஷன். எப்போ நம்மளுடைய மைண்டுக்கு மெச்சூரிட்டி வருதோ அப்போ இப்போ பார்க்குற ஆன்சர் வந்து நம்மளுக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்கும். அது வரைக்கும் ஜீவாத்மாவாகிய என்னுடைய ப்ரொஜெக்ஷன் ஷார்ட் லிவ்டு, பரமாத்மாவுடைய இந்த ஜாக்ரத் பிரபஞ்சம் ப்ரொஜெக்ஷன் ரிலேட்டிவ்லி பர்மனெண்ட். ஆனால் ரெண்டுமே ப்ரொஜெக்ஷன் தான், அதனால் ரெண்டுமே மித்யா. ஒன்று வந்து சின்ன மித்யா, இன்னொன்று வந்து பெரிய மித்யா. ஒன்று பிராதிபாசிக மித்யா, இன்னொன்று வியாவகாரிக மித்யா. ஒன்று ஜீவசிருஷ்டி, இன்னொன்று ஈஸ்வர சிருஷ்டி. ரெண்டையும் வந்து இனிஷியலாக நாம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இப்போ சொன்ன மாதிரி ஒன்று 500 rupee ஃபேக் நோட், இன்னொன்று 2000 rupee ஃபேக் நோட். ஸோ ரெண்டும் ஃபேக் நோட்டுன்னு சொன்னால் என்ன பண்ணுவோம், நம்ம ஜஸ்ட்டு சிரிப்போம் இல்லையா. ரெண்டுமே வந்து ஒன்று 500 rupee ஃபேக் நோட் அப்படின்னு வாய்ஸ் மாடுலேட்லாம் பண்ணி சொன்னால் கூட ரெண்டுமே என்னது ஃபேக் நோட்டு தான். ஸோ அதை தான் வந்து ஒரு வேதாந்தின் பண்ணுவான். ஜீவ சிருஷ்டி ஈஸ்வர சிருஷ்டி அப்படிலாம் போய் ஞானிக்கிட்ட பேசினா அவ சிரிச்சுட்டும் அமுச்சிடுவான் நம்மளை. ஸோ ஏஹி அந்தஸ்து ஏ ஸ்வப்னகாலாக பதார்த்தாக, கனவில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்படுற அந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கே, அந்தகான வித்தின் மை மைண்ட், என் மைண்டிலேயே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்படுற ஆப்ஜெக்ட்ஸ், சித்த காலாக, அதுக்கு எப்படிப்பட்ட எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது, டெம்பரரி எக்ஸிஸ்டன்ஸ் தான் அதுக்கு இருக்குது. அண்ட் சப்ஜெக்டிவாகவும் அது இருக்குது, ஏன்னா எனக்கு மட்டும்தான் அது அவைலபிளாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், என்னோடய மைண்டு எவ்வளோ நேரத்துக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறதோ அவ்வளோ நேரத்துக்கு தான் அது வந்து அவைலபிளாக இருக்குது. மைண்ட் எய்தர் டோட்டலாக இன்ஆக்டிவ் ஆனாலோ ஆர் மைண்டு டோட்டலாக ஃபங்க்ஷனல் ஆனாலோ கனவு இஸ் கான். கனவு எப்போ வரும், மைண்டு பார்ஷியலாக ஆக்டிவாக இருக்கணும். திருஷ்ய
விவேகம் போய் கேட்கணும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை வந்து கௌடபாதர் வந்து அக்செப்ட் பண்ணுறார். அதாவது சொப்ன பிரபஞ்சத்துக்கும் ஜாக்கிரத் பிரபஞ்சத்துக்கும் இப்போ டிஃப்ரென்சஸ்லாம் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறோமே, அதை வந்து அவர் அக்செப்ட் பண்ணுறார். ஏ பகிஹி, ஏ பகிஹினா என்னது, இப்போ நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற வெளி விஷயங்கள் எப்படிப்பட்டது, ஜாக்கிரத அவஸ்தாவில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸு துவயகாலா, அப்படின்னா என்னது, அதோட எக்ஸிஸ்டன்ஸ் பிரத்யக்ஷ காலத்துலேயும் இருக்குது, பிரத்யபிக்ஞா காலத்துலேயும் அதோடைய எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது. துவயகாலா, நேற்றுக்கும் இருந்தது இன்றைக்கும் இருக்குது. இந்த ரெண்டு டைமுக்கு நடுவில் நான் தூங்கி போன போதும் அது வந்து இருக்கும், அது மாட்டுக்கு கண்டினியூ ஆகிறது. ஸோ துவயகாலா கண்டினியூவஸாக இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸை கௌடபாதர் வந்து அக்செப்ட் பண்ணுறார். ஆனால் என்ன சொல்கிறார், தே சர்வே, இந்த பதார்த்தா எல்லாம், இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம், அதாவது டெம்பரரியாக இருக்கக்கூடியது கண்டினியூஸாக இருக்கக்கூடியது ரெண்டுமே கல்பிதாக, ரெண்டுமே வந்து ப்ரொஜெக்டட் தான் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டுத்துக்கும் இருக்கிற இந்த டிஃப்ரென்ஸ் எப்படிப்பட்ட டிஃப்ரென்ஸு, சஜாதிய பேதம்தான். அவர் வந்து அதை இங்கே எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ணலை, ஆனால் நாம் ஆறாவது காரிக்காவை ரெஃபர் பண்ணி அதை வந்து போட்டுக்கணும். அவர் மறந்துருக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கௌடபாதருக்கு, அதனால் அவர் எக்ஸ்பிளிசிட்டாக இங்கே சொல்லலை. யத் காரியம் தது நாமரூபம், நாமரூபத்வாத் கடவது. ஆறாவது காரிக்காவில் பார்த்தோம் இதெல்லாம். பானை வந்து ப்ராடக்ட் இல்லையா, காரியம் ப்ராடக்ட்னு சொன்னாலே நாமரூபா. க்ளே எப்படிப்பட்டது, சப்ஸ்டன்ஸ். இதே லாஜிக் எக்ஸ்டெண்ட் பண்ணினோன்னா ஜாக்ரத் பிரபஞ்சம் நாமரூபாத்மக மித்யா, காரியத்வாத் கடவது. அப்புறம் என்ன சொல்கிறார், விசேஷா ந அந்ய ஹேத்துக்கா. இந்த டிஃப்ரென்சஸை நாம் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாலும் இந்த டிஃப்ரென்ஸ் ஒன்றும் ஸ்பெஷல் ரீசன்னாலலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஜஸ்ட் இன்டர்னல் டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான். விஜாதிய பேதம் கிடையாது, சஜாதிய பேதம் மட்டுமே. ஒன்று வந்து அதே தான், சின்ன மித்தியா, இன்னொன்று பெரிய மித்தியான்னு வச்சுக்கோ. ரெண்டுமே ஆனால் ட்ரீம் தான். ஒரு ட்ரீம் போகிறதுக்கு நான் முழிச்சுக்கணும் இல்லையா, இன்னொரு ட்ரீம் போகிறதுக்கு நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணும், ஈஸ்வரா முழிச்சுக்கணும். ஏன்னா அது ஈஸ்வராவுடைய ட்ரீம் தானே, இல்லை என் கனவு போகணுன்னா நான் முழிச்சுக்கணும், ஜாக்கிரத பிரபஞ்சம் போகணுன்னா அது யாரோ ஈஸ்வரா அவரோட ப்ராப்ளம், என்னோட ப்ராப்ளம் அது. ஈஸ்வரா முழிச்சுக்கணும்னா என்ன அர்த்தம், ஈஸ்வரா வேக்கிங் அப் இஸ் ஆத்மனிஷ்டா, ஹோல் வேர்ல்டு ரிசால்வ்டு, ஈஸ்வரா முழிச்சுண்டா. உண்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளி. ஸோ ந அந்ய ஹேத்துக்கா. ஸோ டெக்னிக்கல் லாங்குவேஜ் சொல்லணும்னா விஜாத்திய பேதம் இதுக்கு இல்லை, சஜாத்திய பேதம் மட்டுமே அப்படின்னு இந்த காரிக்கா சொல்கிறது. அடுத்த காரிக்கா படிச்சுட்டு பார்க்கலாம். காரிக்கா நம்பர் 15. அவ்யக்தா ஏவ ஏன் தஸ்து ஸ்புடா ஏவ ச ஏ பஹிஹி கல்பிதா ஏவ தே சர்வே விசேஷஸ்த்ரிந்த்ரியாந்தரே விசேஷஸ்த்ரிந்த்ரியாந்தரே. ஸோ இந்த ப்ரொட்டஸ்டர் இப்போ என்ன பண்ணுறோம், ஃபைனல் அட்டெம்ப்ட், டெஸ்பரேட் அட்டெம்ப்ட் பண்ணுறோம். இந்த சத்தியம் அண்ட் மித்தியாவுக்கு 300 புது டெஃபினேஷனை கொடுக்கறதுக்கு அவன் வந்து ட்ரை பண்ணுறோம். ஸோ ஜாக்ரத் பிரபஞ்சம் எப்படியாவது ஜாக்ரத் பிரபஞ்சத்தை சத்தியம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடணும்னு ட்ரை பண்ணுறோம். அது வந்து இண்டிபெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆகிறது, அப்சர்வர் இல்லாமல் அதால் இண்டிபெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆக முடியறது அப்படின்னு சொல்கிறான். அண்ட் என்ன சொன்னால், ஜாக்ரத் அவஸ்தாவில் எல்லாமே
கண்டினியூஸாக இருக்கிறதுனால அந்த கண்டினியூட்டியும் அதுக்கு இருக்கிறதுனால இப்போ அவன் என்ன சொல்கிறான், அது ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக எனக்கு எல்லாமே அதில் தெரியறது அப்படின்னு சொல்கிறான். ஸ்பூட்டாகா அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஜாக்ரத் பிரபஞ்சத்துடைய ஆப்ஜெக்ட்ஸ்க்கு கிளாரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். வியக்தகா, இப்போ வந்து நம்மளால் இந்த புக்கில் இருக்கிற ஒரு ஒரு லைனையும் கிளியராக படிக்க முடியறது இல்லை, கண்ணாடி போட்டுண்டாவது நம்மளால் வந்து கிளியராக படிக்க முடியறது. ஸ்பூட்டாகா. ஆனால் ட்ரீம் எப்படிப்பட்டதாக இருக்குது? ட்ரீம்ங்கிறது ஒரு மென்டல் ப்ரொஜெக்ஷன் இல்லையா, மைண்டில் நம்மளுக்கு வந்து நல்ல வாசனாவும் இருக்கும், மைண்டில் கெட்ட வாசனாவும் இருக்கும். நல்ல வாசனாக ப்ரொஜெக்ட் ஆச்சுன்னா அதை நல்ல கனவுன்னு சொல்கிறோம், கெட்ட வாசனாக ப்ரொஜெக்ட் ஆச்சுன்னா பயங்கரமான கனவு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் எல்லாமே என்னது, அது நல்ல கனவோ கெட்ட கனவோ எல்லாமே எதால் ப்ரொஜெக்ட் பண்ணப்படுறது, வாசனாசால் ப்ரொஜெக்ட் பண்ணப்படுறது. அப்போது கனவு வந்து பௌதிக பிரபஞ்சம் கிடையாது, கரெக்டாக? கனவு வாசனா மயம், மானச பிரபஞ்சம் கனவு அப்படிங்கிறது. இப்போது நம்மளுடைய மைண்டு ஜென்ரலாக பார்த்தேன்னா எப்படி இருக்குது அப்படின்னா மாறிண்டே இருக்குது இல்லையா, மாறிண்டே இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் மனசு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நிலையற்ற மனசு அப்படின்னு சொல்கிறோம். ஃபிக்கில், ஃபிக்கலாக இருக்கிறதுனால இப்போ வந்து கண்ணை மூடிண்டு உட்காந்துட்டு ஒரு 5 நிமிஷம் ராமநாமா சொல்லணும், சொல்ல முடியுமா நம்மளால்? ராமநாமா தவிர பாக்கி என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் வந்து மைண்ட் வந்து இப்போ ப்ளே பண்ணி காமிக்கும். ஏன்னா மனசு எப்படிப்பட்டதுன்னா அவ்வளோ சஞ்சலமானது இந்த மனசு. மனசகா சஞ்சலத்வாத் விருத்தேகே சஞ்சலம், விருத்தேகே சஞ்சலத்வாத் வாசனாக சஞ்சலம். இப்போ மனசு ரொம்ப சஞ்சலமாக இருக்கிறதுனால மனசில் இருக்கிற தாட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அதே மாதிரி சஞ்சலமாக இருக்கும். இப்போ வாசனாசம் எப்படி இருக்கும், சஞ்சலமாக இருக்கும். அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணப்படுற கனவும் பின்ன எப்படி இருக்கும், சஞ்சலமாக தான் இருக்கும், அந்த ஷேக்கியாக தான் அது இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த கனவு வந்து மூவ் ஆகிடுறது. அதனால் கனவு ரொம்ப கிளியராக இருக்கிறது இல்லை, கிளாரிட்டி இருக்கிறது இல்லை. அதனால் ஸ்வப்ன பிரபஞ்சம் எப்படிப்பட்டதாக இருக்குது, அவ்வக்தகா. அவ்வக்தகான இங்கே வந்து கிளாரிட்டி இல்லை அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வியக்தகான்னு சொன்னால் ஸ்பூட்டாகா, ரொம்ப கிளியராக இருக்குது. அவ்வக்தகான நோ கிளாரிட்டி. இங்கே என்ன அவன் டெஃபினிஷன் கொடுக்குறான் அந்த ப்ரொட்டஸ்டர், எது வியக்தமோ அது சத்தியம், எது அவ்வக்தமோ அது மித்யா அப்படின்னு சொல்கிறான். ஸோ என்ன அட்வான்டேஜ் இந்த டெஃபினிஷனால், ஜாக்ரத் பிரபஞ்சம் வியக்தமாக இருக்குது அதனால் அது சத்தியம், ஸ்வப்ன பிரபஞ்சம் அவ்வக்தமாக இருக்குது அதனால் அது மித்யா. கௌடபாதர் இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுவார், 2 ஆன்சர். ஸோ ஓரியன்டேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவாளுக்கு ஆமாம் ஆமாம் கரெக்டு தான், ஜாக்ரத் பிரபஞ்சமில் கிளாரிட்டி இருக்குது, ஸ்வப்ன பிரபஞ்சத்தில் கிளாரிட்டி இல்லை, இதை வந்து நாம் அக்செப்ட் பண்ணுறோம். ஒன்று வந்து உன்னோட ப்ரொஜெக்ஷன், இன்னொன்று பகவானுடைய ப்ரொஜெக்ஷன். ஒன்று வந்து பௌத்திகம், இன்னொன்று மானசம். இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஆனாலும் இந்த டிஃப்ரென்ஸ் விஜாத்திய பேதத்துக்கு கீழே வராது அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரெண்டுத்துடைய கேட்டகரியே மாத்திர அளவுக்கான டிஃப்ரென்ஸ்லாம் இது இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஸோ ரெண்டுமே மித்யாதான். ஸோ இந்த என்ன எப்படிப்பட்ட டிஃப்ரென்ஸு, சஜாத்திய பேதம்தான். இப்போ இது வந்து கிளியர் மித்தியான்னு வச்சுக்கோ, அது வந்து அன்கிளியர் மித்தியான்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். ஸோ காரிக்கா நம்பர் 6 அகேன் நம்ம ஞாபகப்படுத்திக்கணும், ஆதோ அந்தே ச என்னாஸ்தி வர்த்தமானேபி தத்ததா. ஸோ ஜாக்ரத் பிரபஞ்சமும் ப்ராடக்ட் தான், ஸ்வப்ன பிரபஞ்சமும் ப்ராடக்ட் தான். ஸோ ஏ அந்தஹா, இப்போ இந்த ஸ்வப்ன பதார்த்தங்கள் உள்ளுக்குள்ளேயே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்படுற இந்த ஸ்வப்ன பதார்த்தங்கள் அவ்வக்தா, நாட் கிளியர், வேக். அதனால தான் பாதி நேரம் தூங்கி எழுந்த உடனே நம்மளால் நம்மளுடைய கனவை ரிகலெக்ட் பண்ண முடியாது.
இல்லையா, ரொம்ப ஹேஸியாக இருக்கும். எதையாவது ஞாபகப்படுத்தி ட்ரை பண்ணணும், இன்றைக்கி ஏதோ ஒரு கனவு வந்தது, என்ன வந்தது அப்படின்னு ரொம்ப எஃபர்ட் போட்டு அதை வந்து நாம் ஞாபகப்படுத்திக்க வேண்டியதாக இருக்கும். சிலதெல்லாம் வந்து ரேர் கேசஸில் எஃபர்ட்டே போடாமல் கிளியராக வந்து நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ ஏ அந்தகா அவ்வக்தகா, ஏன் அப்படி ஹேஸியாக இருக்குது அப்படின்னா, வாசனாஸ் மனசு வந்து சஞ்சலமாக இருக்கிறதுனால தாட்ஸும் வந்து, ஏன்னா 90 seconds தானே இல்லையா, அதனால் இப்படி இப்படிங்கிறதுக்குள்ளே அந்த கனவும் வந்து முடிஞ்சு போய்டுறது. அதனால் அது ரொம்ப கிளாரிட்டியோடு இருக்கிறது இல்லை. அதை வந்து இப்போ ஞாபகப்படுத்தி பார்த்தா கிளாரிட்டியோடு இருக்கிறது இல்லை, அப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஏ அந்தகா அவ்வக்தகா, நமக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்படுற இந்த கனவு அன்கிளியராக இருக்குது. ஸ்வப்ன பதார்த்தாக அன்கிளியர். சரி, ஏ பகிஹி, இதே வெளியில் நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற இந்த ஜாக்ரத் பிரபஞ்சம் எப்படி இருக்குது? ஸ்புட்டாக ஏவ, ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்குது. ஸ்புட்டாகனா வியக்தகா. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ்லாம் யாருக்கு, யாருக்கு இன்னும் அந்த வேர்ல்ட்லி ஓரியன்டேஷன் இருக்கோ அவளுக்கு கௌடபாதர் எஸ் அப்படின்னு அட்மிட் பண்ணிக்கிறார். ஆனால் என்ன ஆட் பண்ணுறார், இந்த டிஃப்ரென்சஸ்லாம் இருந்தாலும் கல்பித்தாக ஏவ, ரெண்டுமே ப்ரொஜெக்டட் தான். வேணும்னா என்ன சொல்லலாம், ஒன்று ஜீவாத்மாவோட ப்ரொஜெக்ஷன், இன்னொன்று பரமாத்மாவோடைய ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ரெண்டுமே ப்ரொஜெக்ஷன் தான். ஒன்று வந்து நித்ராவால் ஏற்பட்ட ப்ரொஜெக்ஷன், இன்னொன்று மாயாவால் ஏற்பட்ட ப்ரொஜெக்ஷன். இந்த ப்ரொஜெக்ட் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால அந்த ரெண்டு டிஃப்ரென்ஸும் நம்மளுக்கு ஒன்று கிளியராக இருக்குது, ஒன்று வந்து ஹேஸியாக இருக்குது. கிளாரிட்டி அதனால் வித்தியாசப்படுறது. பட் ரெண்டுமே ப்ராடக்ட் தான், காரியத்வாத் மித்யா அப்படின்னு சொல்கிறார். ஸோ போன காரிகாலையும் காரியத்வாத் கல்பிதம் ஏவ அப்படின்னு போட்டுக்கணும். இந்த காரிகாலையும் வந்து காரியத்வாத் கல்பிதா ஏவ, தே சர்வே, இது ரெண்டும் மித்யாதான். ஆனால் டிஃப்ரென்ஸ் இருக்கே அப்படின்னா, விசேஷகா தூ இந்திரியாந்தரே அப்படின்னு சொல்கிறார். ரெண்டு விதமான சென்ஸ் ஆர்கனை நாம் யூஸ் பண்ணுறோம், கரெக்டு தானே? ஜாக்ரத் பிரபஞ்சத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு செட் ஆஃப் சென்ஸ் ஆர்கன்ஸ் யூஸ் பண்ணுறோம், கனவு பிரபஞ்சத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு வேறு செட் ஆஃப் சென்ஸ் ஆர்கன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஜாக்ரத் பிரபஞ்சத்தோடைய சென்ஸ் ஆர்கன் பௌதிகம், ஆனால் அது மானசம். ஸ்வப்ன இந்திரியாணி வந்து நாம் வந்து யூஸ் பண்ணும் பொழுது எப்படி இருக்குது, அந்த ஸ்வப்ன இந்திரியம் ரொம்ப சஞ்சலமாக இருக்கிறதுனால கனவு வந்து இங்கே அதை முயற்சி பண்ணி அது என்னன்னு ஞாபகப்படுத்தி பார்க்கும் பொழுது அது ஹேஸியாக நம்மளுக்கு தெரியறது. ஸோ டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சென்ஸ் ஆர்கன்ஸை நாம் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து கனவு நல்லா கிளியராக தெரியணும்னு இந்த கண்ணாடி போட்டுட்டு தூங்குவோமா? கனவில் வேறு கண்ணாடி, வேறு ஹியரிங் எய்டு, வேறு டென்ச்சர், எல்லாமே வந்து டோட்டலி நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் இல்லையா. இப்போ விசேஷகா தூ இந்திரியாந்தரே, அந்த டிஃப்ரென்ஸ் எதனால, சென்ஸ் ஆர்கன்ஸ்னால இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஏற்படுறது. இப்போ நாம் வந்து எந்த வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோங்கிறது எதை பொறுத்து இருக்குது, நம்மளுடைய பாடி மைண்ட் சென்ஸ் ஆர்கன்ஸை பொறுத்து இருக்குது. இப்போ ஒரு விஷயத்தை வந்து ஒரு மேல் மெம்பர் எப்படி பர்சீவ் பண்ணுவார், அதே விஷயத்தை ஒரு ஃபீமேல் மெம்பர் எப்படி பர்சீவ் பண்ணுவார், அதிலேயே வந்து வித்தியாசமானது இருக்குது இல்லையா. சிச்சுவேஷன் ஒன்று தான், ஆனால் பர்சீவ் பண்ணுற விதம் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ சொல்கிறாள்ல, இப்போ இந்த ஜாக்ரத் பிரபஞ்சத்துலேயே பார்த்தா கூட நாயெல்லாம் இருக்குல்ல, நாய்க்கு வந்து டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸை வந்து நாயால் கேட்க முடியும், அதை வந்து மனுஷனால் கேட்க முடியாது. அப்போ மனுஷனுக்கு இருக்கிற இந்த சென்ஸ் ஆர்கனுக்கு அந்த சப்தத்தை கிரகிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை. அதனால் இந்த வேர்ல்டை டோட்டலாக ஆப்ஜெக்டிவ்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ஏன்னா நமக்கு அவைலபிளாக இல்லாத விஷயம் வேறு ஜீவராசிக்கு அவைலபிளாக இருக்குல்ல, அப்போ எப்படி இந்த வேர்ல்டு டோட்டலாக ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுவே முதல்ல தப்பு. அதனால் அப்சல்யூட்டாக ஆப்ஜெக்டிவ் வேர்ல்டு அப்படின்னு ஜாக்ரத் பிரபஞ்சத்தை நம்மளால் சொல்லவே முடியாது. ஸோ நாம் எந்த சரீரத்தை யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து வேர்ல்டே வந்து சேஞ்ச் ஆகிறது. அதனால தான் வேதம் 14 லோகங்களை பற்றி பேசுறது. ஒவ்வொரு லோகத்திலையும்
different body, different sense organs ஐ நாம வந்து யூஸ் பண்றோம். அப்ப different body, different sense organs னா அது மூலமா கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்டா தான் இருக்கும். சோ விசேஷஹாது இந்திரியாந்தரே. இப்ப வேதாந்திக் ஓரியன்டேஷனோட இருக்கிறவாளுக்கு என்ன ஆன்சர்? இப்ப ட்ரீம் வேகா இருக்கு, கிளியரா இல்ல அப்படினு சொல்றோம். எப்போ இதை சொல்றோம்? வேகரா இருந்துட்டு ட்ரீம் வந்து கிளியரா இல்லை அப்படினு சொன்னா, கனவு காண்பவன் எப்படி காண்பான்? ஸ்பூட்டாஹா, கிளியரா அவனுக்கு இருக்கும். அப்ப அவன் அதை வியக்தமா தான் அந்த கனவை அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவான். சந்தேகம் வந்ததுன்னா என்ன பண்ணலாம்? 5 minutes டைம் எடுத்துட்டு இப்போ வேணால் கனவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கனவு காணும் பொழுது அந்த தாட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஃப்ளீட்டிங் தாட்ஸாக அது இருக்குது. இந்த மூணு அப்ஜெக்டிவ்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, ஜாக்ரத் வேர்ல்டு வந்து ஜாக்ரத் வேர்ல்டு அண்ட் சொப்ன வேர்ல்டு ரெண்டுத்துக்குமே அதை வந்து நாம் அப்ளை பண்ணிக்கலாம். என்ன மூணு ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்? ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தோம், அப்புறம் இன்டிபெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆகுறதுன்னு பார்த்தோம், அப்புறம் கண்டினியூவஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த மூணும் இருக்கிறதுனால ஸ்புட்டாகா ஜாக்ரத் பிரபஞ்சம் அப்படின்னு அந்த ப்ரொட்டஸ்டர் சொன்னான். ஆனால் ஸ்வப்ன பிரபஞ்சத்துக்கும் இந்த மூணு ஃபீச்சர்ஸும் அப்ளை ஆகிறது. ஆனால் யாரோட ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து? ட்ரீமருடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து. அப்போ இந்த சஜாதிய பேதம் கூட எதனால் சொல்கிறோம்? டபுள் ஸ்டாண்டர்ட்னால தான் இந்த சஜாதிய பேதத்தையே நம்மளால் பாயிண்ட் அவுட் பண்ண முடியறது. இப்போ இதோட வந்து எல்லா ப்ரொட்டஸ்ட்டும் வந்து இப்போது ஓவர். இனிமே கௌடபாதர் வந்து எதை பற்றி பேசுவார் அப்படின்னா, ஜாக்ரத் பிரபஞ்சத்துடைய ப்ரொஜெக்ஷன் எப்படி நடக்கிறது, சிருஷ்டி எப்படி ஏற்படுறது, இந்த ப்ரொஜெக்ஷனை யார் பண்ணுறா? ஸோ என்ட்ரி லெவல் ஸ்டூடெண்ட்டுக்கு பரமாத்மா இந்த ஜாக்ரத் பிரபஞ்சத்தை ப்ரொஜெக்ட் பண்ணுறார். ஏன்னா அவள் இன்னும் வந்து மகா வாக்கியத்தை அசிமிலேட் பண்ணலை. மகா வாக்கியம் புரிஞ்சிடுத்துன்னா யார் பரமாத்மா? நான் தான் பரமாத்மா. அப்போ நான் எப்படி ஜாக்ரத் பிரபஞ்சத்தை ப்ரொஜெக்ட் பண்ணுறேன், அதுதான் வந்து நெக்ஸ்ட் டாப்பிக்கு. மாயா கல்பித தேச கால கலனா வைச்சித்ரிய சித்ரீகிருதம். நான் என்னோட மாயாசக்தியோட ஹெல்ப்போட எப்படி ஜாக்ரத் பிரபஞ்சத்தை ப்ரொஜெக்ட் பண்ணுறேன், அந்த டீட்டெயில்ஸை நாம் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம். எக்ஸாக்டாக ஹாஃப் அன் அவர் லாகிங் பிஹைண்ட். ஒரு 5 minutes இந்த டீட்டெயில்ஸ் பேசிட்டு தென் யூ ஹேவ் குரூப் பூஜா அண்ட் தென் யூ கோ ஃபார் நமஸ்கார்.